Hi friends, நான் இந்த வீடியோல நவம்பர் 2017க்கான நியமனம் மற்றும் பொருளாதாரம் பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல போறேன். எங்களோட TNPSC தரபான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கண்டிப்பா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நியமனம் பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து அமெரிக்காவின் பொருளாதார துறைக்கான தூதரக பொறுப்பாளரா நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க ஒருத்தவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க பேர் வந்து மணிஷா சிங், வழக்கறிஞர் மணிஷா சிங். அமெரிக்கால பொருளாதார துறைக்கான தூதரக பொறுப்பாளரா நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க பேர் வந்து மணிஷா சிங். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்திய அஞ்சல் வழி செலுத்து வங்கியின் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி யார்னா சுரேஷ் சேத்தி. இந்திய அஞ்சல் வழி செலுத்து வங்கியின் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி யார்னா சுரேஷ் சேத்தி. இந்திய அஞ்சல் வழி செலுத்து வங்கியின் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ் சேத்தி. அடுத்த கரண்ட் அஃபயர் வந்து கர்நாடக மாநிலத்தின் முதல் பெண் தலைமை காவல்துறை அதிகாரி யார்னா நீலாமணி என் ராஜு. கர்நாடக மாநிலத்தின் முதல் பெண் தலைமை காவல்துறை அதிகாரி நீலாமணி என் ராஜு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து நிதித்துறை செயலாளரா ஹஸ்முக் அதியாங்கிறவங்களை நியமனம் பண்ணியிருப்பாங்க. நிதித்துறை செயலாளரா ஹஸ்முக் அதியா அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து தொலை தொடர்பு துறையின் தமிழ்நாடு பிரிவின் முதல் பெண் முதுநலை கூடுதல் இயக்குனர் என் பூங்குழலி. தொலை தொடர்பு துறையின் தமிழ்நாடு பிரிவின் முதல் பெண் முதுநிலை கூடுதல் இயக்குனர் வந்து என் பூங்குழலி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலக இந்து இயக்க மாநாட்டின் தலைவர் வந்து துளசி கபாட். அவங்க வந்து அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்க பேரு துளசி கபாட். உலக இந்து இயக்க மாநாட்டின் தலைவர் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் துளசி கபாட். அடுத்த கரண்ட் அஃபேர் 36வது சர்வதேச புவியியல் காங்கிரஸ் தலைவர் விஞ்ஞானி விஜய் பிரசாத் டிமிரி. 36வது சர்வதேச புவியியல் காங்கிரஸ் தலைவர் விஞ்ஞானி விஜய் பிரசாத் டிமிரி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து மும்பை பங்கு பரிவர்த்தனையின் தலைவர் பிஎஸ்சி அதோட தலைவர் யார்னா சேதுரத்னம் ரவி. மும்பை பங்கு பரிவர்த்தனையின் தலைவர் சேதுரத்னம் ரவி. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் கென்னத் ஜஸ்டர். இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் வந்து கென்னத் ஜஸ்டர். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ரிச்சர்ட் வர்மா. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் கென்னத் ஜஸ்டர். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ரிச்சர்ட் வர்மா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து நாஸ்காம். நாஸ்காமோடைய தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஆர் சந்திரசேகர். அவங்க வந்து 2018லேருந்து அவங்களோட வந்து அவங்களுக்கான பதவிக்காலம் வந்து முடியுது. அதுக்கப்புறம் யார் பதவி அந்த பதவிக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெப்ஜெனி கோஸ். 2018லேருந்து நாஸ்காமோட தலைவராக வர இருக்கிறவங்க டெப்ஜெனி கோஸ். அவங்க தான் வந்து பதவிக்கு வரும் முதல் பெண்மணி. நாஸ்காம் தலைவரோட பதவி, நாஸ்காம் தலைவர் யார், இப்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆர் சந்திரசேகர். இவங்களோட பதவி வந்து 2018ஓட வந்து முடிவடையுது. அதுக்காக அதுக்கப்புறம் உள்ள தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க யாருன்னா டெப்ஜெனி கோஸ். 2018லேருந்து அவங்க தலைவராக பொறுப்பேற்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த பதவிக்கு வரும் முதல் பெண்மணி அவங்க தான் டெப்ஜெனி கோஸ். நாஸ்காமோட புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவங்க டெப்ஜெனி கோஸ், தற்போதைய தலைவர் ஆர் சந்திரசேகர். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஜிம்பாவேல புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க வந்து எமர்சன் மானங்கோவா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ராபர் முகாபே. ஜிம்பாவேல புதிய ஜனாதிபதியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரு எமர்சன் மானங்கோவா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து யுனிசெஃப் அமைப்போட குழந்தைகள் உரிமைக்கான நல்லெண்ண தூதரா நடிகை திரிஷாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. யுனிசெஃப் அமைப்போட குழந்தைகள் உரிமைக்கான நல்லெண்ண தூதரா
நடிகை திரிஷாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. யூனிசெஃப் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. 1946 அமைச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இங்கிலாந்தின் முதல் இந்திய வம்சாவளி கேபினட் அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா பிரீத்தி படேல். இங்கிலாந்தில் முதல் இந்திய வம்சாவளி கேபினட் அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா பிரீத்தி படேல். அவங்க வந்து அவங்களோட பதவியை வந்து இப்போ ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இங்கிலாந்தின் முதல் இந்திய வம்சாவளி கேபினட் அமைச்சர் பிரீத்தி படேல். அவங்க வந்து இப்போ அவங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பிரபஞ்ச அழகி. 2017 பிரபஞ்ச அழகி போட்டி இப்போ நடைபெற்றிருக்கு. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அமெரிக்காவின் லாஸ் வெகாஸில் நடந்திருக்கு. போட்டி நடைபெற்றது வந்து அமெரிக்காவின் லாஸ் வெகாஸில் நடந்திருக்கு. இதில் பிரபஞ்ச அழகியை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த டெமிலே நெல் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து பிரபஞ்ச அழகி 2017 பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2017 பிரபஞ்ச அழகி வந்து தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த டெமிலே நெல் பீட்டர்ஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து உலக சுகாதார அமைப்பின் துணை டைரக்டர் ஜெனரலாக சௌமியா சுவாமிநாதனை நியமிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்போட துணை டைரக்டர் ஜெனரலாக சௌமியா சுவாமிநாதனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் 15வது நிதி கமிஷன் தலைவராக என் கே சிங் அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. 15வது நிதி கமிஷன் தலைவர் வந்து என் கே சிங். அடுத்த கரண்ட் அஃபேர் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் பகுப்பாய்வு நிறுவன தலைவர் வந்து நிர்மலா சீதாராமன். பாதுகாப்பு ஆய்வு மற்றும் பகுப்பாய்வு நிறுவன தலைவர் வந்து நிர்மலா சீதாராமன். பாதுகாப்பு ஆய்வு மற்றும் பகுப்பாய்வு நிறுவன தலைவர் வந்து நிர்மலா சீதாராமன். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஏகன் லைஃப் இன்சூரன்ஸ் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி யார்னா வினித் அரோரா. ஏகன் லைஃப் இன்சூரன்ஸோட நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி யார்னா வினித் அரோரா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஏர் இந்தியாவின் புதிய தலைமை பொது மேலாளர் வந்து பிரதீப் சிங் கர்லா. ஏர் இந்தியாவின் புதிய தலைமை பொது மேலாளர் பிரதீப் சிங் கர்லா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து மக்களவையின் முதல் பெண் செயலாளராக ஸ்னேஹலதா ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. மக்களவையின் முதல் பெண் செயலாளராக ஸ்னேஹலதா ஸ்ரீவஸ்தவா. அடுத்த கரண்ட் அஃபேர் UNAIDS அந்த அமைப்போட சிறப்பு தூதராக அப்துல் கரீம் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. UNAIDS அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஸ்பெஷல் அம்பாசடர் ஃபார் அடோலசன்ஸ் அண்ட் HIV. UNAIDS அமைப்பின் சிறப்பு தூதர் வந்து அப்துல் கரீம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்தியாவின் G20 2018 ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த தாஸ். இந்தியாவின் G20 2018 ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீகாந்த தாஸ். அடுத்த கரண்ட் அஃபேர் தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மணிஷ்குமார். தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மணிஷ்குமார். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சர்வதேச நீதிமன்ற நீதிபதியாக நம்ம இந்தியாவை சேர்ந்த தல்வி பண்டாரி அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. சர்வதேச நீதிமன்ற நீதிபதியாக நம்ம இந்தியாவை சேர்ந்த தல்வீர் பண்டாரி அவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தல்வீர் பண்டாரி வந்து இப்போ ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சர்வதேச நீதிமன்றம் பார்த்தோம்னாக்கா திஹேக் நகரில் இருக்குது. சர்வதேச நீதிமன்றம் வந்து திஹேக் நகரில் இருக்குது. இதில் வந்து 15 நீதிபதிகள் இருப்பாங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 5 நீதிபதிகள் வந்து சுழற்சி முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 5 பேரில் ஒருத்தவங்க தான் வந்து தல்வீர் பண்டாரி, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. அப்புறம் பிரேசில், லெபனான், ஃப்ரான்ஸ், சோமாலியா அந்த 4 நாடுகள்லேருந்தும் மற்ற நீதிபதிகளை தேர்வு செஞ்சுருக்காங்க.
சர்வதேச நீதிமன்ற நீதிபதி வந்து தல்வீர் பண்டாரி. இவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இங்கிலாந்து நாட்டின் ஐநாவிற்கான முதல் பெண் தூதுவர் கரண் பியர்ஸ். இங்கிலாந்து நாட்டின் ஐநாவிற்கான முதல் பெண் தூதுவர் கரண் பியர்ஸ். அடுத்து யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குனர் வந்து ஆட்சி ஆஸ்லே. யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குனர் ஆட்சி ஆஸ்லே. அடுத்த கரண்ட் அஃபேர் அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் தூதரா முன்னாள் கால்பந்து கேப்டன் பாஸ்கர் கங்குலியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் தூதரா முன்னாள் கால்பந்து கேப்டன் பாஸ்கர் கங்குலியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளம் சார்பிலான பெண்கள் இளையோர் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நல்லெண்ண தூதரா மேரி கோமை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நியமனம் பற்றின கரண்ட் அஃபேர் அவ்வளோதான். அடுத்து பொருளாதாரம் பற்றின கரண்ட் அஃபேர் சொல்கிறேன். ஜஸ்ட் டயல்ங்கிற ஒரு நிறுவனத்தை கூகுள் வந்து வாங்குது. ஜஸ்ட் டயல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கூகுள் வந்து வாங்குது. ஜஸ்ட் டயல் அப்படிங்கிறது என்னென்னாக்கா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு தேடல் இணையதளம் தான் வந்து இந்த ஜஸ்ட் டயல். அதை வந்து கூகுள் வந்து கையகப்படுத்த இருக்கு. ஜஸ்ட் டயல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கூகுள் வந்து வாங்க இருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு மூடிஸ் நிறுவனம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு மூடிஸ் நிறுவனம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. பொருளாதார வளர்ச்சி வந்து BAA3 நிலையிலிருந்து BAA2 ஆக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து BAA3 BAA2 ஆக வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு மூடிஸ் நிறுவனம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து நூற்றாண்டை கடந்து நிற்கும் ஒரு ரூபாய் நோட்டுக்கு வந்து நூறு வயசு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரூபாய் நோட்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு 100 வருஷம் ஆகுதான். அதாவது இந்த நவம்பர் 30 1917 தான் வந்து முதன் முதலாக அந்த ஒரு ரூபாய் தாள் வந்து ஆங்கிலேயர்களால் 5ஜார்ஜ் மன்னர் அவங்க படத்தோட அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. ஒரு ரூபாய் நோட்டு வந்து நவம்பர் 30 1917 ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் படத்துடன் ஆங்கிலேயர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. இப்போ இந்த நவம்பர் 30 2017 ஒரு ரூபாய் நோட்டுக்கு வந்து 100 வயது ஆயிருக்கு. ஒரு ரூபாய் நோட்டோட சிறப்பம்சம் பார்த்தோம்னாக்கா ஒரு ரூபாய் நோட்டு வந்து அரசாங்கத்தினால் வெளியிடப்படுது. RBI-னால கிடையாது, அரசாங்கத்தினால் வெளியிடப்படுது. அப்புறம் இந்த ஒரு ரூபாய் நோட்டில் யார் சைன் இருக்கும்னு பார்த்தோம்னாக்கா நிதி செயலர் கையெழுத்து இருக்கும். RBI கவர்னர் கையெழுத்து இருக்காது, நிதி செயலரோட கையெழுத்து தான் வந்து இந்த ஒரு ரூபாய் நோட்டில் இருக்கும். நவம்பர் 2017 நியமனம் மற்றும் பொருளாதாரம் பற்றின கரண்ட் அஃபேர் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.